ரிஷி வந்து பெனோவை அடிச்சிட்டான். அதுக்கு காரணம் இவங்க கிரிக்கெட் விளையாண்டது மட்டும் இல்லைங்க, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. Guys, are we going or not? Do you want to meet us there later? Jaliya kunfu panda paathra veetla irukkarenu ivara bachelor nu nanichiradinga. Anga adipattane oru paiyan Beno. Avanoda appa danga ivaru Pradeep Jason. Kaalaiyila paiyan adipattanra oru feeling e illanu pagureengala? Ivar character e ipdi danga. Eppoyum sandoshama thaan nanichadha senjittu irukkaru. I like to see you get me out. நாளை காலையில ரிஷியோட அம்மா அப்பா இங்க வராங்க. என்ன பஞ்சாயத்து நடக்குது நீங்களே பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. We are so sorry for what happened. பரவாயில்ல மேடம், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. அவள் டென்டிஸ்ட்டுங்கனால உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு கூட ஒரு கோவம் இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த கோவம் போயிடுச்சு. இப்போ எங்கள் பையன் அடிபட்டிருக்கான்ற வருத்தம் மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு நடந்திருந்தால் கூட நாங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணியிருப்போமானு தெரியல. யூ ஆர் ரியலி கிரேட். கிளம்பலாமா? அப்போ நாங்கள் கிளம்புறோம். பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்குனால தேங்க்யூ. பாய். அட உட்காருங்க, என் வைஃப் நல்லா பால் பாயசம் சமைப்பா. நீங்க சாப்பிட்டு இல்லைங்க, உட்காருங்க. நம்ம மீட் பண்ணிட்டு ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கும். உட்காருங்க. ரேஷு, அந்த பால் பாயசங்க. பால் பாயசமா? எதுக்கு? அவங்களுக்கு கொடுக்கதா? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஓ, நம்ம யாருக்காவது இவ்வளவு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க? பேசாம கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவோமா? கூல் ட்ரிங்க்ஸ் வேணாம், பால் பாயசம் தான் கரெக்டா இருக்கும். இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிடு, நான் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ரேஷு, ரெடியா? Yeah, it's ready. தலையெழுத்து கேக்கலீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. Thank you. இப்போ கேக்குதா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, வேற ஹவுஸ் ஃப்ரீயா இருக்கணும் தெரியாதா? அப்போ சதீஷ், நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. சதீஷ் இல்ல, சதீஷ் நான் சொல்றது செய்யுங்க. ஆமா, ஓகே. ரேஷு பரவாயில்ல, கீழே வச்சிருங்க. ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. ம், சொல்லுங்க. யா, டோன்ட் லேட். ம், அது கிளியர் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணும். என்ன? இட்ஸ் குட். ஓகே, தேங்க் யூ. ம், நான் சொல்றது மட்டும் செய்யுங்க சதீஷ். ம், ஃபோன்லாம் வெளியில போய் பேசிக்கலாம், முதல்ல குடிங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சரியா? ஓகே. நமக்கு இருக்கிற டென்ஷன்ல இது வேற. இந்த ரெண்டு சனியனுங்க பண்ண வேலை இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? அடிச்சது உங்க பையன், ஏன் பையன் ஏன் சனியன் சொல்றீங்க? ரேஷு கூல், அவர் ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பையனை தப்பா பேசுறதா? ஃப்ரீயா விடு ரேஷு, தேர் ஆர் கெஸ்டஸ். அப்புறம் பிரின்சிபல் மேடம், நீங்க சொல்லுங்க, பால் பாயசம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. யார் இந்த பொண்ணு? She's my daughter. என்ன கிளாஸ் படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. ஓகே. ஃபோன் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். பை மம்மி. பை டா. என்ன டியூஷனா? பை. இல்ல, கீபோர்ட் கிளாஸ் போறா. கண்மணி
ஹலோ கிட்ட பேசாம போறா என்னாச்சு அவர் மேல ஏதாவது கோவமா அவ ஆசைய வளர்த்த டர்ட்டில இவர் கொன்னுட்டாரா அத கேட்டதுக்கு ரெண்டு ஃபிஷ் வாங்கி விட்டுருக்காரு அதுதான் ஒரு வாரமா அவர் மேல ரொம்ப கோவமா இருக்கு ஏன் சார் அது எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க அது வரை என்கிட்ட கிளீன் பண்ண சொல்லி கொடுத்தா இட் வாஸ் டிஸ்கஸ்டிங் ரியலி காண்ட் பேர் திஸ் சதீஷ் குட் வாஷ் பண்ணும்போது வாஷ் பேசின்ல ஸ்லிப் ஆகி போயிடுச்சு சின்ன குழந்த மனசா இப்படியா சார் பொன்படுத்துவீங்க சதீஷ் இல்ல சதீஷ் நீங்க வந்து நீங்க சி இட்ஸ் இன்டாலரபிள் சொல்லுங்க ரிஷி வந்து பெனோவ அடிச்சதுக்காக ஏதாவது வருத்தப்பட்டானா இல்லையே வாட் ஆமா பின்ன 11 வயசு பையனுக்கு வருத்தப்படுற அளவுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் ஆமா ஆமா மெச்சூரிட்டி இருக்காதுதான் ஆனா பேட் எடுத்து வாய மட்டும் உடைக்க தெரியும் ரிஷு வாட் ஹேப்பன்ட் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அனுவா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் டாக்கிங் டு ஹர் பிரதீப் டிட் யூ ஹியர் வாட் ஹி செட் இதாவது சொல்ல பிரதீப் ஹி ஜஸ்ட் இன்சல்டட் மீ சாரி பக்கத்துல இருந்து பாத்துட்டே இருக்க பர்சனலா எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் லீவ் இட் வாட் சார் ப்ளீஸ் கூல் டவுன் வெளில எல்லாரும் பாக்குறாங்க எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க சார் இல்ல இல்ல சொல்லி கேளுங்க சார் எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு அப்படியே உள்ள வாங்க சார் இப்படி சண்டை போட்டு போற மாதிரி இருக்க கூடாது வாங்க இல்ல சார் சண்டை எல்லாம் இல்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இருக்கட்டும் உள்ள வாங்க சார் கௌதம் இட்ஸ் ஓகே வா இன்ன சரி யோசிக்கிறீங்க வாங்க சார் உள்ள அது வர வர சார் நம்மளும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு டீ காஃபி ஏதாவது சாப்பிடலாமா காஃபி உங்களுக்கு இல்ல எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு ஒருவேளை அந்த பால் பாயசமா இருக்குமோ வாட் இல்ல இல்ல காலையில இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா யா கூல் ட்ரிங்க்ஸ் will be fine ஓகே சார் உங்களை பார்த்தா ஆம குஞ்சு வெறுத்த ஒரு மாதிரி தெரியலையே வறுத்து சாப்பிட்ட ஒரு மாதிரிலாம் இருக்கீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்போ உண்மையாக வறுத்து தான் சாப்பிட்டீங்களா சார் எதுவாக சார் என் வைஃபை கேட்டுற போகுது என்ன பண்றது நடக்கிறது நடக்கட்டும் அதுவா ஆஸ்ட்ரிச் முட்டை சவுத் ஆப்பிரிக்கா போனப்போ வாங்கிட்டு வந்தேன் என்ன பிரைஸ் ஆகுது 5000 கிராம்ஸ் இந்தியன் மணியில் ஒரு 30,000 வரும் இட் லுக்ஸ் ஆசம் நெக்ஸ்ட் டைம் போனால் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வரீங்களா டெஃபினெட்லி கண்டிப்பாக வாங்கிட்டு வரேங்க பெனோ ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் கண்டிப்பாக இன்னொரு 1 week ஆகும் உங்களுக்கு எப்படி ஐ ஃபீலிங் ஓகே நான் யா ஐ அம் ஃபைன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இன்னொரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் யா யா ஷூர் நான் வேணா ஊற்றுட்டா ஆ நான் ஊற்றிட்டேன் தேங்க்ஸ் நம்ம பொண்டாட்டி பரவாயில்ல இவர் பொண்டாட்டி 3rd ரவுண்டு எங்கே போய் முடிய போதோ என் பையன் அடி வாங்கினது பார்த்தா எனக்கு என் ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது சார் நீங்கள் யாருக்கிட்டே அடி வாங்கினீங்களா சார் 4 பேர் வச்சு பறக்க விட்டேன் சார் சென்ட் ஜோசப் ஸ்கூலே பதறிச்சில்ல சென்ட் ஜோசப் ஸ்கூலா எந்த வருஷம் படிச்சீங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 1983 சார் நீங்க அடிச்சதுல நானும் ஒத்தன் சார் என்ன சார் சொல்றீங்க என்ன கோயின்சிடென்ஸ் பாத்தீங்களா அப்போ நீங்க என்ன அடிச்சீங்க இப்போ என் பையன் உங்க பையன் அடிச்சான் நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் சார் நைஸ் மீட்டிங் ஆஃப்டர் லாங் டைம் சார் சேர்ஸ்
உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 400 ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு ஸ்கூல்ல அங்கே அவ்வளோ பேர் வந்து சேர்ந்துட்டாங்களா? காய வச்சிடலாம் He's always loved their toys. இந்த கல்யாணம் பண்ணதுலேருந்து இதே தொலை தான். எப்போ முடியும்னு காத்துட்டு இருந்தேன். இனிமேல் எனக்கு நோ டென்ஷன். என் பேங்க் பாஸ்வேர்டெலாம் அதில் தான் சார் இருக்குது. என் செக் டீட்டெயில்ஸும் அதில் தான் இருக்குது. என் டிஸ்பேச் ஆர்டர் நம்பர் எல்லாமே அதில் தான் சார் இருக்குது. போச்சு சார், எல்லாம் போச்சு. சாரி சார். அனு, இட்ஸ் அ வெரி இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்ட் தட் யூ ஹவ் டன். அதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? ரவுடியை பார்த்தவளுக்கு. நீ தான் ரவுடி, உன் குடும்பமே ரவுடி. யாரு? நாங்கள் ரவுடியா? நேற்று உன் பையன் என் பையனை அடித்தான், இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தோடு வந்து என் வீட்டில் கலாட்டா பண்ணுறீங்களா? ஆ, ஏய், பதில் சொல்லிட்டு கூடுறி. கௌதம், யூஆர் ரைட், நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது. உங்களை யார் இங்கே வர சொன்ன? Get out of this place. நான் இப்படி நந்துச்சு. I'm leaving. சரக்குளோ ஜாஸ்தியா மிக்ஸ் பண்ணிட்டோமோ? வா கௌதம், நான் உனக்கு ஒரு புது மொபைல் வாங்கி தரேன். காரணம் இருக்கு.